அல்டிமேட்டா இருக்கு. வேற மிரட்டு விட்டாங்க. வேற லெவல் இட்டு ப்ரோ. வேற லெவல் இட்டு. வேற லெவல் இட்டு. ஸ்டோரி ரிபீட் தாங்க. அட வேற லெவல். எஸ்டிஆர் பாட்டே கிளப்பறாரு. அட வேற லெவல். வேற லெவல். அட வேற லெவல். ரெண்டாவது ஷோ போன மறுபடியும் போயிடு பசங்களை கூட்டிட்டு வருவான். பயங்கரமா இருக்கு. மறுபடியும் போக போறோம், மறுபடியும் போக போறோம். போய் பசங்க சூப்பரா இருக்கு ப்ரோ. பாருங்க பாருங்க நல்லா யுவன் பிஜிஎம் வேற லெவல் தல. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எஸ்டிஆர் கம்பேக் கொடுத்துட்டு ப்ரோ. வேற மாதிரி ரிபீட் அல்டி காட்டிட்டாரு. மங்காத்தாக்கு அப்புறம் அவர் ஹிட் படைதான். டைம் லூப் தான், டைம் லூப் சூப்பரா எடுத்திருக்காங்க பாருங்க. சிம்பு சூப்பர் ஆக்டிங், எஸ் ஜே சூர்யா சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்குங்க. மியூசிக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல், வேற லெவல். பட்டத்தா மட்டும் பாருங்க, வேற மாதிரி பட்டம். சூப்பரா இருக்கு. வேணா பாத்துட்டே இருக்கலாம். நான் படம் சலிக்காம பாக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தரமான படம். வேற லெவல் சூப்பர் ஜி. தெரியும் கண் கலக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்க
சங்கர் எப்போ கம்பேக் கொடுத்துட்டான், ஆனா இந்த படம் என்னைக்குமே நின்று பேசும். தலைவா லவ் யூ தலைவா. அரசியல் இல்ல, ஒரு மாதிரி படம் போகும், நல்லா இருக்கும், பார்த்தா நல்லா இருக்கும். மியூசிக் யுவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபைட் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்குலாம் கதைக்கு ஏற்ற மாதிரி போகுது, அவ்வளோதான். மற்றபடி ஃபைட் இந்த படத்துக்கு தேவை இருக்கணும், பாட்டு இருக்கணும்ன்றலாம் இல்லை. ஒரே ஒரு பாட்டு தான், நீட்டாக போகுது படம். ஒரே ஒரு பாட்டு தான், வேறு எதாவது படத்தில் அனாவசியமான எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் பின்னிட்டா. சிம்புக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ஹிட்டு, வெங்கட் பிரபு பின்னிட்டாப்ல, நல்லா இருக்கு. அந்த மாதிரி இல்லை, வேறு வழியில் ட்ராவல் கொண்டு போயிட்டாப்ல. பழைய வெங்கட் பிரபுவோட சாயல் அவ்வளோக்கா வரல. என்ன பிரேம்ஜி மட்டும்தான் வந்துட்டு போறாப்ல, மற்றபடி எதுவும் இல்லை. காமெடி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சஜ்ஜா சூர்யா பின்னிட்டாப்ல சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்ததுன்னா கொஞ்சம் புரியாமையே போச்சு. ஃபுல்லாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு படம். எண்டிங்கில் நல்லா புரிஞ்சு, நடந்ததே திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் தானே ஹீரோவே, ஆக்டிங்லாம் பிச்சிருவார், கத்துன்னு கத்திட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக. காமெடி அவ்வளோவா இல்லை, ஆனால் ஃபுல்லாக பார்க்குறக்கு நல்லா இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு படம் ஃபுல்லாக பார்க்கும்போது. பார்த்துட்டோம் ப்ரோ, ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தோம். காலைல வாடா வைக்க போடா வாடா, வெறித்தனமாக விடிய விடிய உட்காந்து வெயிட் பண்ணோம். படமே ரிலீஸ் ஆகலை, 8 மணி ஷோ பார்த்தோம். திரும்பவும் பசங்களை புக் பண்ணி இப்போ திரும்பவும் 2வது வாட்டி போகிறோம். தலைவர் வேறு லெவல் பின்னிருக்காரு உண்மையிலே ப்ரோ, அல்ட்ரா லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோ. படம் நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னோம்ல, ஒரு வழி பண்ணிடணும் ப்ரோ, திரும்பவும் பார்த்துட்டு வரோம் ப்ரோ. வேறு லெவலில் இருக்குதுல, எக்ஸ்பெக்டே பண்ணல, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு தலைவன். இத்தனை நாள் வராமல் இருந்தார், இன்றைக்கி வந்துட்டார் தலைவர். இதுக்கப்புறம் ருத்த தாண்டவன் இருக்கும், நாடே எல்லாம் கொந்தளிக்கும், வேற லெவலில் மாற்றுவார் தலைவர். வாழ்க எஸ்டிஆர், வருங்கால முதலமைச்சர் எஸ்டிஆர். தலை பட வெறித்தனமாக இருக்க, மெர்சாயிட்டேன் வேலை. மியூசிக்காக பார்க்க போகிறோம், ஒரு ஒரு இடத்துல ஒரு சீனுக்கு செம்ம சீனாக இருக்க. படம் பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். இன்ட்ரோலாம் பகவான சீனு ப்ரோ. எஸ்ஜே சூர்யா மாஸ் தலைவா. சிம்பு எஸ்ஜே சூர்யா சரியான ஆக்டிங்னா மாஸ், என்ன ரோல்னா அவர் தான் மெயின். பாருங்க சிம்புக்கா, சிம்புக்கு ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க எஸ்ஜே சூர்யாவை பாருங்க. காமெடின்றது வந்து படத்துல அந்த ஒவ்வொரு சீனுக்குள்ளேயே காமெடி வச்சுக்கிட்டதான். நல்லா இருக்குது பார்க்கலாம். சிம்பு ஃபேன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் கம்பேக் ப்ரோ, சரியான கம்பேக். தீபாவளி மாஸ் பக்கா மாஸ், நீ தீபாவளிக்கு வரல அதான் வருத்தம். தீபாவளி தீபாவளிக்கு இல்ல, எங்களுக்கு தீபாவளி, எங்களுக்கு தரமான படம். தீபாவளி தான் ப்ரோ கண்டிப்பா. அதெல்லாம் எப்படி புரியல ப்ரோ? ரெண்டு டோஸ் தடுப்பூசி போடறதா அலோ பண்ணி சொன்னாங்க. அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ, வந்தா வர்த்தா பார்க்கலாம் படம், சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான், சிம்பு ஃபேனுக்கு இது சிம்பு ஃபேன்ஸ்ல எல்லா ஃபேன்ஸுக்கும் மாஸ். வந்தா சுட்டா போனா ரிபீட், அதேதான் இருக்கு. அரசியல் அரசியல் எல்லாமே ஒருத்தர் வெங்கட் பிரபோட பொலிட்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா.
அதனால எல்லா இடத்துலயும் இருக்கு. பாக்கலாம்ல பாக்கலாம். நான் படம் அட்டகாஸ் நான் படனா படமானது எந்த படமும் இந்த மாதிரி வந்தது இல்லைண்ணா. அந்த அளவு நடிச்சிருக்காருண்ணா. பாலிடிக்ஸ்னா அந்த மாதிரி எடுத்திருக்காருண்ணா. அடிச்சு ஆளுங்கண்ணா மாஸ்டியார. இப்ப அடுத்த சோகம் போற பாக்குற குறையே சொல்ல முடியாது. ஒரு சின்ன கூட சொல்ல முடியாது. அட்டகாசன படம் அட்டகாசன பிரமாதம் பிரமாதம் வேற லெவல். அவரோட ஆக்டிங் குறையே சொல்ல முடியாது. சூப்பர் காமெடி பண்ணிருக்காரு. வேற லெவல் பண்ணிருக்காரு. செமண்ணா செம படைய குறை சொல்ல முடியாது. நாங்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக நாங்கள் ஒரு எக்ஸைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தலைவர் படத்தை பேசுகிறோம். தலைவர் அழுதுலேருந்து தலைவருக்கு யார் இல்லைன்னு வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முக்கியமாக வந்து தலைவர் படம் கொடுத்துட்டே இருக்கணும். நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அவர் கூட கண்டிப்பாக நின்றே எப்போவுமே நிற்போம். அவ்வளோதான். நாங்கள் வந்து இந்த படம் அந்த படம் அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே சொல்கிறோம். இந்த மாநாடு படம் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ வெளியீட்டு இசை வெளியீட்டில் சொன்னாங்களே அதே மாதிரி எங்கள் ஆள் வருவார். கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் தலைக்கு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எப்போவுமே இருப்போம். நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறதே எங்கள் தலைக்கோசரம் தான். தலை வந்து பிரச்சனை இல்லாமல் எங்கள் தலைவர் இல்லை, பிரச்சனை பண்ணாமல் நாங்களும் இல்லை. பிரச்சனை வந்தால் தான் அது எஸ்டிஆர். பிரச்சனை இல்லாமல் வந்தால் எஸ்டிஆரே இல்லை. அவர் ஸ்டார், அதனால தான் பிரச்சனையோடு வர்றாரு. அதுதான் எஸ்னுக்கு ஸ்டார். அவருக்கு முக்கியமாக அதுதான் செலிப்ரேட். வந்து நாங்கள் வந்து உள்ளே போ, நீங்கள் உள்ளே வந்தால் தான் தெரியும். நீங்கள் தியேட்டருக்குள்ளே வந்து பாருங்கள் எப்படி எல்லாம் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா எஸ்டிஆர், அந்த எஸ்டிஆருங்கிற பேருக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஃபுல் அடிக்ட். அக்மார்க் எக்ஸ்டிஆர் டிவோட் நாங்களாம். ஸோ இந்த படம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த படம் வரும் 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 ரொம்ப எக்ஸைட் ஆகி ரொம்ப வெயிட் பண்ணி கடைசியில் வரவே வராது அப்படின்னு நினச்சி வந்த படம். ஸோ நாங்கள் இந்த படத்தை வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் படம் ஓடுறா ஓடலையா அதெல்லாம் தேவையே இல்லை. எங்கள் தலைவர் எங்களுக்காக எடுக்கிறாரு. ஸோ நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். என்னானாலும் சரி எஸ்டிஆருக்காக நாங்கள் நிற்போம். எத்தனை படம் எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் லேட் ஆனாலும் சரி எஸ்டிஆர்னால் மாஸ் தான். எஸ்டிஆருக்காக நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இனிமேலும் படம் இறக்குவார், எஸ்டிஆர் வருவார். எங்கள் எஸ்டிஆருக்கு நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு. தீபாவளிக்கு இப்போ அண்ணாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் எடுத்தனால எதுவுமே பண்ணல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே சொல்லவே இல்லை. இது சிம்புக்கு அப்படின்னு ஒன்றுட்டால் திடீர்னு வேக்சின்லாம் போடணும், ரெண்டு டோஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. ஒயின் ஷாப்லாம் என்ன ரெண்டு டோஸ் போட்டால் வந்து வாங்குறாங்க, அங்கே கூட்டம் கூடுறது இல்லையா? அண்ணாத்துக்குலாம் அப்போ கூட்டம் வரவே இல்லையா? அந்த மாதிரி தான் நல்லா நம்மளை வந்துட்டு இது பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. இதெல்லாம் பாலிடிக்ஸ் தான், பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. டிஎம்கே அவங்கலாம் சேர்ந்து பண்ணுறாங்க. சன் பிக்சர்ஸ் எடுத்திருந்தால் கண்டிப்பாக படம் வந்திருக்கும். அதுக்காக எல்லா படமும் சன் பிக்சர்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கும் இது கொடுக்கணும். அவங்க எல்லாமே அவங்களே படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்காது. இப்போ டாஸ்மாக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணி ஜாலியாக தான் இருக்காங்க. அதாவது யாருமே வேக்சின்லாம் போட்டில் வரது கிடையாது. ஸோ அவங்கள பண்ண சொல்லி எங்களை பண்ண சொல்லி ஒரு நியாயம் இருக்குது. அண்ணாத்தே விட்டாங்க, டாஸ்மாக்லேயும் எல்லாம் இல்லை, வேக்சின் இல்லாமல் எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ மாநாடுனா தான் கூட்டமா? இது என்ன நியாயம்? மாநாடுக்கு மட்டும்தான் இப்போ கூட்டம் வருதா? உங்களுக்குலாம் கூட்டம் இல்லையா? இது என்ன நியாயம்? இதனால தான் வரல தீபாவளிக்கு படம். ஆனால் இப்போ படம் தீபாவளிக்கு வரலனாலும் படம் வந்தால் தான் எங்களுக்கு தீபாவளி. ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.